எங்கே கண்முன் கண்முன் புது கவிதை பாடது எங்கே மழை வருவது மயிலுக்கு புரியும் அலை வருவது கடலுக்கு தெரியும் மழை வருவது மயிலுக்கு புரியும் அலை வருவது கடலுக்கு தெரியும் மனமலது உனக்கே புரியும் சொல்லவா 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 என் காதலை உன்னிடம் சொல்லவா படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு மிக மிக இனிமையாக இருக்கிறது. உளப்பூர்வமாக சொல்கிறேன், பாடல் வரிகள் தெளிவாக கேட்கிறது, ரிதம்ஸ் அழகாக கோர்த்து அழகாக அமைத்து தந்திருக்கிறார்கள். குமார் பாண்டியன் இசை செவி குளிர சிந்த மகிழும் அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர் தம் கடமைகளை பொறுப்பாக நடாத்தியிருக்கிறார்கள். ஆகவே தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த படம் அமையும் என்ற நம்பிக்கை தெரிகிறது. ஆகவே வெற்றி விழாவில் கலந்து கொண்டு திரையுலகை மேலும் மேலும் காத்திட வழிவகை செய்யுமாறு இப்படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீனிவாசன் அவர்களுடைய வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறிய படங்களுடைய வெற்றி தான் சினிமாவின் ஆரோக்கியம். அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றியை புகழோடும் பணத்தோடும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி. இந்த படம் நான் முதல்ல வேண்டிக்கிறதே என்னென்னா, காதலிக்க நேரமில்லை அளவுக்கு ஓடணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் இன்றைக்கி நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். உண்மையாகவே சாங்ஸ் கேட்குற மாதிரி, அதே மாதிரி பாட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா, நாயகன் மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம் தெரில எனக்கு. இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்கார், அது பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கார் ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாயகி இனியாக இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு வருத்தம், அவங்கள ஏன் டான்ஸ்க்கு அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு ஒரு வருத்தம். தொழில் தெரிஞ்சவங்கள அந்த தொழிலுக்கு அந்த மாதிரி தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் எடிட்டர் ரொம்ப டான்ஸ் ஆடிருக்கார். வேறு வழி இல்லை, இப்போ டான்ஸ் மாஸ்டர்லாம் ஆடுறதில்லை, எடிட்டருங்க தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த படம் வந்து நிச்சயமாக நல்ல கதையாக இருக்கும். இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளர்கள், நண்பர்கள், சகாக்கள் என்றாம் அனைவரும் ஒருங்கிணைந்து திரைப்பட வளர்ச்சி என்ற ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். அதுவும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மூவி வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ணது. என்னோடய அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ தான் கரெக்டான டைம் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து நிவேதா, அந்த சாங்கில் வர மாதிரி நிவேதா அந்த கேரக்டர் தான். அண்ட் ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு நர்சிங் எல்லாம் மெடிசின் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேர்ள் மாதிரி. ஸோ கள்ளக்குறிச்சியிலலாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார், ப்ரொடியூசர் ஸ்ரீ சினி க்ரியேஷன்ஸில் அவரோட பேனரில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவி வெற்றி அடைகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, உங்களோட ப்ரேயர்ஸ் தேவை. தேங்க்யூ. இந்த திரைப்படத்து மூலமாக என்னை இன்ட்ரோ பண்ண ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சிறிய படங்கள் மிக சிறந்த வெற்றி அடைந்தால்தான் திரையரங்குகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்பது தான் எங்களது குறிக்கோள். ஆகவே திரைப்படங்கள், சிறிய திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு நாங்கள் அவருக்கு உறுதுணையாக எந்த காலத்திலும் இருப்போம். சிறிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், குறிப்பாக அதிலும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று மட்டுமல்ல கண்டிப்பாக வெற்றி பெறும். பாடல்களை பார்க்கும்பொழுது அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கின்றார்கள். இந்த படம் வெற்றியடைந்து நாங்கள் எல்லோரும் இதே வெற்றி விழாவில் திரும்பவும் ஒன்று கூடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் இந்த மேடைகளை வந்ததற்கு இரண்டு காரணங்களாக உங்களிடம் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய பாதை அமைத்து கொடுத்த எடிட்டர் மோகன் அவர்கள், என்னுடைய தயாரிப்பாளர் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய வழியை காண்பித்து வைத்தார்கள். இப்பொழுது இந்த படத்தை வழங்குகின்ற ராஜேஷ் அவர்கள், எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது என்ற திரைப்படத்தின் மூலமாக நான் இப்பொழுது இயக்கிக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அந்த படம் முழுவதும் தருவாயில் இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தை வழங்கிய ராஜேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை வழங்க முன்னே வந்திருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்களும் சரி, இசையும் சரி, மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இது போன்ற சிறிய படங்களுக்கு வெகுவாக ஒத்துழைத்து இதை மேலும் மேலும் வளரச் செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த திரைப்படம் மிக வெற்றியை பெறும் என்று வாழ்த்திக் கொண்டு என்னை உரையை முடிக்கிறேன். வணக்கம். இந்த படம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக வெற்றியாக
நிறைய நல்ல நல்ல நிறைய நாள் ஓடி வெற்றிகரமாக அமைஞ்சு இன்னும் நிறைய எங்களுக்கு பட வாய்ப்புகள் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் பெரிய உள்ளவங்களும் எங்களை நிறைய வாய்ப்புகளை தந்து இன்னும் எங்களுடைய திறமைகளை ஊக்குவிச்சு எங்களை போல் உள்ள இன்னும் ஆரம்ப நிலை இசைக்கலைஞர்களை நிறைய எல்லாரையும் ஊக்குவிச்சு இந்த திரைப்படத்துறை நல்ல பெரிய அளவில் வளரணும்னு நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் சார் திரு சீனிவாசன் சார் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தார். எல்லா பாட்டுமே சவுண்டாக இருக்கக்கூடாது, நல்ல மெலடி இருக்கணும், எல்லா பாட்டுமே 5 பாட்டுமே மக்களுக்கு ரீச் ஆகணும், மெலடி இருந்தால் நல்ல கதை இருந்தால் படம் ஜெயிக்கும், அதே மாதிரி நல்ல மெலடி இருந்தால் பாட்டு ஜெயிக்கும், நீங்கள் நல்ல மெலடி கொடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மியூசிக்கல் லைனில் வந்து ஒன்லி சாஃப்ட்வேர் மட்டுமே இல்லாமல் மியூசிஷியன் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய யூஸ் பண்ணி நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இசை பங்கேற்பு சேர்த்த அனைத்து இசை வாசிப்பாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என்னுடைய பேர் சீனிவாசன். காதல் சொல்ல நேரமில்லை அப்படின்ற இந்த படத்தை வந்து இயக்கி தயாரித்து பாடல்களையும் நானே எழுதியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு காமெடி ரொமான்டிக் சப்ஜெக்டு. இதில் வந்து ஹீரோ வந்து உதயகுமார் நடிச்சிருக்காரு, ஹீரோயின் வந்து இனியா நடிச்சிருக்காங்க, கஞ்சா கருப்பு காமெடி பண்ணியிருக்காரு. இளையராஜான்னு ஒரு புதுசாக ஒரு காமெடியினை வந்து இந்த படத்தில் உருவாக்கியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் குமார் பாண்டியன்னு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். 5 பாடல் மியூசிக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கூடிய விரைவில் வந்து இந்த படம் திரைக்கு வர இருக்குது. இந்த படத்தை வந்து பொதுமக்கள் வந்து திரையில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.